வணக்கம். நான் உங்கள் கோகிலா. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்பத்தூர் தாலுக்கால பால்நெல்லூர் வல்லம் கண்டிகை அப்படின்ற ஒரு ஊர்ல புனித ஆரோக்கிய அருள் தலம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தேரோட்டம் இருக்கு. இந்த தேரோட்டம் பாத்தீங்கன்னா கொடியேற்றத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கடைசி நாளான தேரோட்டம் வரைக்கும் வந்திருக்கு. அதுல முக்கிய நபர், இந்த திருத்தலத்துல ஒரு முக்கிய நபர் வந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட் பேச போறேன். அவங்க கிட்ட வந்து இந்த தேரோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டுடலாம். இந்த ஆலயத்தில் வந்து முக்கிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவங்க வேறு யாரும் இல்லை, அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு பெண்மணியாக இருக்காங்க. இந்த ஆலயம் கட்டி முடிக்கிற வரைக்கா இருக்கட்டும், இந்த கொடியேற்றத்தில் ஸ்டார்ட் பண்ணி தேரோட்டம் வரைக்கும் இருக்கட்டும், ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. ஒரு பெண் அப்படின்லாம் இல்லாமல் வந்து ரொம்ப உதவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு? நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஆலயத்தில் கொடியேற்றத்தில் ஸ்டார்ட் பண்ணி தேரோட்டம் வரைக்கும் இன்றைக்கி வந்து வந்துருச்சு. எல்லாருமே பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு ஒரு பெண்மணியாக நான் ரொம்ப உதவியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பங்கு வகிச்சிட்டு இருக்கீங்க அதில்? கண்டிப்பாக, நான் எனக்கு 20 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி, மேரேஜ் ஆகி தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். வரும்போது அது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி அப்பத்துலேருந்தே பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பங்கு பெரிய துணைத்தலைவராக இருக்கேன் நான். சரி, நம்மளால் ஒரு முடிஞ்சு எனக்கு நன்கொடையால் நிறைய பேர் கிடச்சாங்க. அவங்ககிட்ட நான் உதவி வாங்கி பங்கு தந்தை உதவியோடு போயிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். அந்த இடம் இது சாரி திருவிழா மேடை, அப்புறம் இந்த பீட அலங்காரம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணோம். இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இடமே பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆலயத்தோட 100 ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 1922 இது வந்து ஒரு தனி பங்காக அது உருவாச்சு. ஆக்சுவலாக 1887 இந்த கோயில் கட்டிட்டாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினாங்க. அப்போலாம் குதிரையில் வந்து மாஸ் வைப்பாங்களாம் ஃபாதர்ஸ், அந்தளவுக்கு இருந்தது. இப்போது சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இந்த 100 ஆண்டு விழா இப்போ வந்து நாங்கள் 2 வருஷமாக கொரோனாவில் திருவிழா கொண்டாடலை. இப்போ இந்த 100 ஆண்டு விழா எங்களுக்கு கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மாதாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஓகே, நாங்கள் வந்து கொடியேற்ற விழா அந்த இதுலேயே வந்திருந்தோம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, நம்ம மாதாவின் மகிமையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து வந்து நம்ம இந்த சர்ச்சோட ஃபாதரை நம்ம மீட் பண்ணி பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக, அவர் தான் மெயின் ஹீரோவே. அவர் தான் ஹீரோ, ஃபாதர் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. சரி, ஓகே மேம், நம்ம தொடர்ந்து இப்போ அவர்கிட்ட பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து நீங்கள் வந்து பேசினதுக்கு, ரொம்ப உதவியாக இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்னும் தொடர்ந்து இது பண்ணணும். எங்கள் கோயிலை பற்றி உலகக்கு காமிக்கிறவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை, இந்த மாதிரி ஒரு மாதாவின் மகிமையை காட்டுற இடத்த மற்றவங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா தான் அவங்களும் இந்த திருத்தலத்துக்கு வருவாங்க. ஸோ இங்கே இருக்கிற மகிமை எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி. ஓகே மேம், ரொம்ப நன்றி. நம்ம இப்போ தொடர்ந்து வந்து ஃபாதர்கிட்ட பேச போயிடலாம். வணக்கம் ஃபாதர். இன்னைக்கு வந்து இந்த தேரோட்டம் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. எல்லா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த தேரோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றம்ல ஸ்டார்ட் பண்ணி தேரோட்டம் வரைக்கும் வந்திருக்கு. இந்த 10 நாட்களில் வந்து இங்கே இருக்க மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த ஆலயத்தை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். 1887 முதல் இங்கே இந்த ஆலயம் வந்து இருக்குது. புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த ஆலயம் வந்து இந்த பங்கினுடைய பாதுகாவலியாக புனித ஆரோக்கிய அன்னை இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகவும் மிகவும் பிடித்தமானவள் இந்த அன்னை மரியாள். எனவே அவளுக்கென்று இங்கே ஒரு ஆலயம் இருப்பது இங்கே எல்லோருக்குமே வந்து கூடுதல் மகிழ்ச்சி. ஸோ அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கிற இந்த ஆலயத்தினுடைய ஆண்டு திருவிழா வந்து 28 தொடங்கி மே 8 வரை நடைபெறும். 28 கொடியேற்ற திருவிழா திருப்பள்ளியோடு துவங்கி மே 8 அன்னையினுடைய தேர் திருவிழா திருப்பள்ளியோடு இது நிறைவு பெறுகிறது. இப்படிப்பட்ட அந்த அன்னை வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் பலவிதமான வகைகளிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிறார்கள். இந்த மக்கள் இங்கே குடியிருக்கிற இந்த பால்நல்லூர் வல்லம் கண்டிகை பங்கு மக்களினுடைய வாழ்வு, அவர்கள் குடும்பம் ஏழ்மை நிலையிலிருந்து இப்பொழுது அவர்கள் கண்டிருக்கிற அந்த ஏற்றம் வரை எல்லாவற்றிற்கும் காரணம் இங்கே இருக்கிற எங்களுடைய ஆலயத்தில் விற்றிருக்கிற இந்த புனித ஆரோக்கிய அன்னை தான் என்று மக்கள் அனைவருமே நம்புகிறார்கள். ஆனால் கடந்த 1922 வந்து இந்த ஆலயம் இந்த பங்கு தனி பங்காக மறைமாவட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு தனியாக செயல்பட துவங்கியது. எனவே அதனுடைய 100 ஆண்டு பெருவிழா கொண்டாட்டத்தை தான் நாங்கள் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1922 இந்த வருடம், 2022. எனவே இதை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும், அன்னைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இங்கே இருக்கிற அனைவருமே ஒன்றாக கூடி பலவிதமான வளர்ச்சி பணிகளை எங்களுடைய பங்கிலே நாங்கள் செய்திருக்கிறோம். அதை தான் நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய ஆலயத்திற்கு இருபுறமும் திருச்சிறுவை பாதை நிலைகளை நாங்கள் அமைத்திருக்கிறோம். எங்களுடைய ஆலயத்திற்கென்று தனியாக அருள் தந்தை என் பி சாலமன் அவர்களுடைய பெயரை தாங்கியிருக்கிற புதிய திருவிழா மேடையை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கிறோம். எங்கள் ஆலயத்திற்கென்று புதிய கொடிமரத்தை நாங்கள்
உருவாக்கியிருக்கிறோம். புனித அந்தோனியாருக்கென்று தனியாக ஒரு அற்புதமான ஒரு கெபியை நாங்கள் கட்டி வடிவமைத்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பலவிதமான வளர்ச்சிப் பணிகளோடு நாங்கள் இந்த பால்நல்லூர் வல்லம் கண்டிகை பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு கூடுதல் செய்தியாக, கடந்த 2 வருடமாக கொரோனா நோய் தொற்று காலகட்டத்தினால் ஏற்பட்ட அந்த தடங்களின் காரணமாக திருவிழா கொண்டாடவில்லை. எனவே இப்போது நாங்கள் இந்த 2 வருடம் கழித்து எங்கள் அன்னைக்கென்று நாங்கள் எடுக்கிற இந்த திருவிழா உண்மையிலேயே எங்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது, மன நிறைவை தருகிறது. ஏங்கி ஏங்கி காத்து கொண்டிருந்த மக்களுக்கு இப்பொழுது நாங்கள் கொண்டாடுகிற இந்த திருவிழா பெரும் உற்சாகத்தை தருகிறது. எனவே தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், எண்ணற்ற மக்கள் பல விதமான இடங்களிலிருந்து இங்கே இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே எங்கள் ஆரோக்கிய அன்னை எல்லோரையும் இங்கே இந்த ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இன்னும் பல விதங்களில் இந்த ஆலயம் வளர்ச்சி பெறும், இந்த பங்கு வளர்ச்சி பெறும். அதற்கு ஆரோக்கிய அன்னை உதவி துணையாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இங்கே வருகிற அனைத்து பக்தர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்வது ஒன்றுதான், இங்கே குடிய கொண்டிருக்கிற இந்த புனித ஆரோக்கிய அன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவளிடம் நீங்கள் மன்றாடுகிற போது, நீங்கள் எந்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நீங்கள் எடுத்துரைக்கிற போது, நிச்சயம் கட்டாயம் அதை உங்களுக்காக நிறைவேற்றி தருவார்கள். அதற்கான சாட்சியங்கள் பல உண்டு. எனவே அப்படிப்பட்ட சாட்சியங்களினுடைய அந்த அடித்தளத்தில்தான் இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதல் ஒரு சிறப்பு தகவலாக, இங்கே இந்த ஆலயம் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தாலும் இங்கே பலவிதமான அருட்பணியாளர்கள், அருட்தந்தையர்கள் இங்கே பணியாற்றி பலவிதமான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 10-15 அருட்தந்தையர்கள் 1887 முதல் இங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய உழைப்பும் இந்த பங்கை மென்மேலும் கட்டி எழுப்பியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இங்கே எங்களுடைய இந்த ஆலயம் வந்து செங்கை மறைமாவட்டத்தை சார்ந்த ஒரு ஆலயம், ஒரு பங்கு. எனவே எங்களுடைய செங்கை மறைமாவட்ட ஆய நீதிநாதன் ஆண்டகை அவர்களுக்கும், ஏனைய அருட்தந்தையர்களுக்கும், எங்களுடைய பங்கின் பங்கு பேரவை உறுப்பினர்கள், நூற்றாண்டு குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் வாருங்கள், எங்கள் அன்னையினுடைய இனிய முகத்தை காணுங்கள், தரிசியுங்கள். அவள் செய்கிற அற்புதத்தை கண்டு உங்கள் வாழ்வில் மாற்றங்களை காணலாம். எல்லோரும் மீண்டும் எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும், எங்களை வாழ்த்த வேண்டும், அன்னையினுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஃபாதர். நான் ஆக்சுவலாக வந்து கொடியேற்றம் அன்னைக்கே வந்து நாங்கள் வந்திருந்தோம். நம்ம மாதாவின் மகிமையை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் பேசும்போது எப்படி சொல்கிறது அப்படி இந்த உணர்ச்சிகள்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. நான் வந்து கொடியேற்றத்தை பார்த்ததை விட இன்னைக்கு தேரோட்டம்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷம் வந்து இதை விட இன்னும் அதிகமாக பேர் வரணும். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது தெரியுது மாதாவின் மகிமை வந்து அவ்வளோக்கு அவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷமும் சரி, அதுக்கு அடுத்த வருஷமும் சரி, நிறைய பேர் வரணும் அப்படின்றத நாங்களும் வேண்டிக்கிறேன். எங்களுக்காக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்க மக்கள் கிட்ட கேட்போம் இந்த தேரோட்டத்தை பத்தி. என்ன கொடியேற்றத்துல ஸ்டார்ட் பண்ணி தேரோட்டம் வரைக்கும் வந்திருக்கு, இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேரோட்டம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சோ வந்து மக்களா உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதாவது முதல் கண் வந்து ஃபர்ஸ்ட் மாதாவுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வந்து கொடியேற்றது வந்து நல்ல கோலாகலமாக ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 10 நாள் இன்றைக்கி வந்து 11வது நாள் நிறைவாக தேர் பவனியோடு வந்து நிறைவு செய்கிறோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த 2 வருடங்களாக வந்து எந்த ஒரு இந்த கோவிடால் வந்து எந்த ஒரு கோயில்காரங்களை வந்து திருவிழா எதுவும் பண்ண முடியல. இப்போ இந்த வருஷம் வந்து சிறப்பாக, அதுவும் இந்த பங்கினோட 100வது விழா, அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை வந்து எங்களுக்கு கொடுக்குது. எங்களுக்கு அது இல்லாமல் இந்த 100வது விழாவை பொறுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜு கபி, அதுக்கப்புறமா அந்த தரை, அதுக்கப்புறமா மெயினாக பார்த்தோன்னா பலிப்பீடம், அந்த அந்த உள்ள ஆல்டர் வந்து டெக்கரேஷன் ஃபுல்லாக எல்லாமே வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சது. காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதாவோட அருளால் தான். இதை வந்து ஒருங்கிணைச்சி அதை வந்து வழிநடத்தணும்னா நம்ம பாசமிகு பங்கு தந்தை வினோத்குமார் அவருக்கு தான் வந்து சாரம். அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த இது இந்த எல்லா வளர்ச்சிக்கும் ஒரு முதுகெலும்பாகவும் வந்து திகழ்கிறார் அவர். அது இல்லாமல் எங்கள் பங்கு மக்கள், பங்கு பேரவை, திருவிழா கமிட்டி எல்லாமே சேர்ந்து தான் இப்படி ஒரு காரியத்தை வந்து எங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களை வந்து இந்தளவுக்கு வந்து வழிநடத்தி வந்து இந்த இந்த நிறைவு நாளை வந்து நாங்கள் வந்து தேர் பவனியோடு நிறைவு செய்கிறோம். நாங்கள் உங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. சில இடத்துல எல்லாம் திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கு. நிறையா சொந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க போல. நீங்கள் சொல்லுங்கள், சொந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, நிறைய பெண்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ வந்து எப்படி இருக்குது இந்த மூமெண்ட், எப்படி இருக்குது உங்களுக்கு? கிட்டத்தட்ட 100 இந்த சர்ச் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆகுது. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சர்ச் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக கொரோனாவால் வந்து யாருமே திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணல, இப்போ தான் கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த சர்ச் இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இந்த பங்கு மக்களும் சரி, இந்த பங்கு தந்தையர்களும் சரி, பங்கு கன்னியர்கள், அப்புறம் தொழிற்சாலை நிபுணர்கள் சரி, அப்புறம் இந்த ஊருக்கு நிறைய நல்ல உணவுகள் கொண்ட ஸ்பான்சர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த சர்ச் இவ்வளோ தூரம் வந்து இப்போ ஃபேமஸ் அடைஞ்சிருக்கு. இந்த சர்ச்செலாம் வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றதுலாம் வந்து நிறைய பேர் தெரியவே தெரியாது. இப்போ இந்த மாதிரி இந்த டிவிலாம் வந்து இதெல்லாம் வந்து பேட்டி எடுப்பீங்களா அப்படிலாம் வந்து யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நியூஸில் வந்து எங்களோட சர்ச் வந்து ஒளிபரப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து எல்லாருமே இந்த திருவிழா வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க, பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஹாப்பியாக வந்து இந்த இதை வந்து கொண்டாடணும். இந்த சர்ச்சோட மெயின் ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் ஏதாச்சும் ஒன்று நினச்சி இந்த மாதாம்மா கிட்டே ப்ரே பண்ணால் கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சோட ஒரு ஐதீகம். அதனால் இந்த சேனலில் பார்க்குற எல்லா மக்களும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைகள், ஒரு கஷ்டங்கள், கவலைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு வாட்டியாவது வந்து உங்களோட தேவைகள், உங்களோட வேண்டுதல்களை வந்து பூர்த்தி பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்கும் இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நானும் வந்து நிறையா வேண்டியிருக்கேன். ஏன்னா மாதாவை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய விஷயங்கள் வேண்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அடுத்த வருஷமும் இந்த தேரோட்டத்துக்கு வரணும், இந்த மாதிரி திருவிழாவில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நாங்களும் வேண்டிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 10 நாள், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். எப்பப்போ 8ஆம் தேதி வரும்னு நினச்சிருந்தோம். தேர் பவனி வந்துட்டு இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, வார்த்தைகளே வரல பேசும்போது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக இருங்க. ரொம்ப நன்றி.
இன்னைக்கு இந்த தேரோட்டத்துல வந்து நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மாதா, உங்களுக்கு என்ன மகிமை எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த தேரோட்டத்துல? நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ரெண்டு வருஷமா திருவிழா நடக்கலல்ல, இந்த மூணாவது வருஷமா திருவிழா நடக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம நான் 45 வருஷமா இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்து இங்க தான் இருக்கேன். மாதா எனக்கு நிறைய புதுமைகளை செஞ்சிருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல குறிப்பா ஒரு இன்சிடென்ட் நடந்தது எனக்கு. ஒரு 2010 மாடு, எங்கள் வீட்டுக்காரர் மாடு வியாபாரம் பண்ணுவார். அப்போ மாடு எடுத்து போய் கட்டி வச்சுருந்தாரு. நான் போனேன் மாடு தண்ணி காட்டலான்னு. அப்போ மாடு என்ன பண்ணுச்சு, என்னை வயிற்றுல குத்தி மேலே தூக்கிடுச்சு. மேலே தூக்கும்போது நான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறேன். அந்த நேரத்தில் எனக்கு மாதாவோட அந்த கோபுரம் தான் எனக்கு தெரிஞ்சது. உடனே ஏசப்பா என்னை காப்பாற்று, மாதாவே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரே ஒரு நேரம் அந்த வார்த்தைக்காக அந்த மேலே தூக்குன மாடு என்னை கீழே போட்டுச்சு. கீழே போட்டுட்டு தூரமாக போயிடுச்சு. அவள் தான் நான், அப்பா கடவுளே எதுவுமே எனக்கு ஆகலை அப்படி எதுவுமே மேலே தூக்கி என்னை குத்தி மேலே தூக்கிச்சு. ஆனால் என்னோடய ட்ரெஸ்ஸில் தான் அது மாட்டியிருக்கு கொம்பு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக ஏஞ்சேன். ஏஞ்சி பார்க்கும்போது ரத்தம் அப்படியே ஊற்றுது, உள்ளே அப்படியே கொம்பு இறங்கிச்சு. என்னால் கேர் ஆகிடுச்சு, விழுந்துட்டு. அந்த நேரத்தில் கையில் செல்ஃபோன் வச்சுருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா என்னை மாடு முட்டிச்சனால முடியலம்மா அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா எல்லோரும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுதான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மீனாட்சி, காஞ்சிபுரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாக்டர்லாம் சொன்னாங்க, இது கிட்னியில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தான் இருக்குது, இல்லைனா கிட்னி பாதிச்சிருக்கோம். கடவுளோட புதுமை தான் இது. ஆனால் எதுவுமே ஆகலை. இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்த் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மந்த் அட்மிட் பண்ணி அப்புறம் சரியாயிடுச்சு. அதனால் எனக்கு மாதம் நிறைய செஞ்சுருக்காங்க. இது முக்கியமாக நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். எனக்கு 3 ஆண் பிள்ளைங்கள். அதில் ஒரு பையன் வந்து ஃபாதருக்கு படிக்கிறான். இப்போ 4வது வருஷம் இவன் தான் பையன், ஃபாதருக்கு படிச்சிருக்கான். அதனால் நான் மாதாவை வந்து என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் நான் மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் இது பண்ணின்னு இருக்கேன். மாதா தான் எனக்கு எல்லாமே. அதை நீங்கள்லாம் சொல்லும் போதே தெரியுது இவ்வளோ மகிமைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி, நீங்கள் மாதாவை நம்புங்க, கண்டிப்பாக அவங்க கைவிட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த நிகழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். நீங்கள் தொடர்ந்து உங்கள் சந்தோஷத்தோடு இருங்க. ரொம்ப நன்றி. இந்த 2 வருஷமாக கொரோனா வந்ததுலேருந்து எங்களுக்கு திருவிழா இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதோட 2 வருஷத்துக்கு முன்னாடி சுலோ பாதைன்னு வச்சாங்க. சுலோ பாதைன்னு வச்சப்போ அந்த சுலோ பாதை கொஞ்சம் ஈடுபட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்போ நான் எங்கள் பங்கு ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் நமக்கு எல்லா கொரோனால மூடினா கூட சுலோ பாதை பங்களிப்பாத நமக்கு இருந்துச்சு, அதை விட்டுட்டு அதோட நமக்கு போயிடுச்சு ஃபாதர், அதுக்கு கடவுள் நான் கோடான கொடி நன்றி சொல்லுது அப்படின்னேன். அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம கோயிலுக்கு பாதுகாப்பு, நம்ம 100 வருஷத்துக்கு கொண்டாடுறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்த புதுமை இது. புதுமையாக நோவு நொடியில் இருக்கவங்க கூட இன்றைக்கு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கோன்னா அந்த ஆரோக்கிய மாதா நமக்கு தந்த சந்தோஷம். கோடி அற்புதங்கள் செஞ்ச மாதா வந்து வேளாங்கண்ணியில் தான் அற்புதம் அவங்க கொடுக்கல, நம்ம பாலனூர் வெள்ளம் கண்டிகையில் அந்த அம்மா வந்து நமக்கு உயிர்த்து எழுந்து நல்ல பாதுகாப்பு நல்ல நம்ம ஊரை வழிநடத்தி எல்லாம் கொண்டு வராங்க. அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் வந்து எங்களுடைய குடும்பத்தில் ஈடுபாடு கஷ்டம் நஷ்டம் இருந்தால் கூட அந்த அம்மாக்கிட்ட வந்துட்டு நான் 10 நிமிஷம் நின்று கேட்டேன்னா அந்த வரம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அதே எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக. இன்றைக்கி பூசை நடந்தது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்து கடவுள் இவ்வளோ தூரத்து நம்ம பீடத்தை மாற்றி இவ்வளோ இதுக்கு கொண்டு வந்தான்னு. நான் மக்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், என்ன கஷ்டம், பணம். ஆனால் இன்றைக்கி ஃபாதர் வந்து இதை எடுத்து நடத்துதாருன்னா அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதம், ஒரு இதை அற்புதம் கொடுத்தாரு. எங்கள் ஊருக்கு இது ஒரு சாமி அற்புதமான ஒரு இது தந்திருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லணும். எங்களுக்கு புதுமை அற்புதமாக சந்தோஷமாக இருக்கேன். இந்த 10 நாளையில் இருந்த 9 நாள்லேயே இது நல்லா இருக்கு. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சுது. கண்டிப்பாக தொடர்ந்து மாதாவின் மகிமை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த வருஷமும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப நன்றிம்மா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 வருஷம் கழித்து வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு ஜாலியாக இருக்குது? புது ட்ரெஸ்ஸா? புது ட்ரெஸ். எங்கள் பாட்டி எடுத்து தந்தாங்க. பாட்டி எடுத்து கொடுத்தாங்களா? ஓகே ஓகே. ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த தேரோட்டத்தில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்குது. ஓகேப்பா, நீங்கள்? சூப்பராக இருக்குது. நாங்கள் 2 வருஷம் கழித்து வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அனுபவிக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு சர்ச் இல்லை. இப்போது நல்லா பண்ணியிருக்காங்க, டெக்கரேஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேப்பா, நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட நாளை நீங்கள் கொண்டாடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.
நான் கடந்த இந்த நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் என் ஃபேமிலியோட. நான் இந்த கோயிலுக்கு 20 வருஷமாக வந்துட்டுருக்கேன். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம், 20 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் இந்த வருஷம் வரக்குள்ள ஒரு அதிசயத்தை இந்த கோயிலில் கண்டேன். ஏன்னா வந்து ரொம்ப அற்புதமாக இங்கே பாதர் வினோத் வந்து அற்புதமான ஒரு பீடத்தை வந்து நிறைவேற்றிருக்காரு. அதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இது இருக்கிறேன். மற்ற இந்த ஊரில் இருக்கிற பங்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை இந்த பீடத்தையும் அங்கே புதுசாக ஒரு மேடை அமைச்சிருக்காங்க. அதையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றும் இந்த வினோத் பங்கு தந்தை அவர்களும் இந்த வெள்ளாங்கண்டை மக்களும் குடும்பத்தார்களும் சேர்ந்து இந்த பீடத்தை கருத்து எனக்கு ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இந்த கோயிலை வளர்ச்சி அடைகிறதுக்காக அன்னையினுடைய அருளை நான் ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன். இன்னொன்று, இத்தனை வருஷமாக அவருக்குள்ளே இங்கே டிவி போட்டியை இதுவும் ஃபஸ்ட் டைமாக இந்த டிவி போட்டியை நான் ரொம்ப பார்க்குறது எனக்கு அதிசயமாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வந்து இந்த கோவில் இன்னும் நல்லா வளர்ச்சி அடைய அன்னையினால் வேண்டிக் கொள்கிறேன். என் பேர் தேவி, நான் மாத்தூரில் வந்து வந்திருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்தது. இன்னும் ரொம்ப சீரியஸாக இருந்தார். நான் மாதாமாவை வேண்டிக்கினேன், எங்கள் வீட்டுக்காருக்கு சரியாகணும், நான் மாதாமாவுக்கு நன்றி சொல்லணும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு புடவை காணிக்க செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற வேண்டிக்கினேன். இப்போ புடவை எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் குணமாக இருக்கேன், நல்லா இருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம மாதாவின் மகிமையை கேட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் வேண்டியிருக்கீங்க. இப்போ நல்லா இருக்கார், இவர் தான் நின்றுட்டுருக்காரு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் சந்தோஷம்தான். இந்த இதெல்லாம் நான் இப்போ நல்லா இருக்கேன். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ தூரத்துலேருந்து வெளியிலேருந்து வர பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களால் நாட்களை வந்து நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இதே ஊரில் பிறந்து வரேன். இப்போ எனக்கு 43 வயசாகுது. நான் பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கும் நான் போக மாட்டேன். என்னுடைய மன இதுக்கு வந்து மாதா இங்கே மட்டும்தான். நிறைய பேர் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போவாங்க, பட் நான் இங்கே மட்டும்தான் வேண்டுவேன். எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். கிறிஸ்டினா வந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற ஒரு இது பண்ணிட்டு தான் பண்ணேன். அப்புறம் ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேண்டிக்கிட்டேன். கிறிஸ்டினா வந்ததுக்கப்புறம் எனக்கு பாப்பா உடனே நின்றுச்சு 3வது மாதமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டேன் சாட்சி சொல்கிறதுக்கு, ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னு அப்படியே தள்ளிட்டே போனேன். ஒரு 10 வருஷம் தள்ளிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பார்த்தா காதில் பிளட் வந்துடுச்சு, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்டு. பல்லெல்லாம் கொட்டிடுச்சு, இது அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே தூள் தூள் ஆகிடுச்சு. அது ரொம்ப கஷ்டம். அது வந்து இங்கே பட்டிருந்தாலும் புடச்சிருக்க மாட்டாங்க, பேக்கில் பட்டிருந்தாலும் புடச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மாதாவுடைய செயல், வாந்தியும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ப்ளஸ் மயக்கமும் வரக்கூடாது. ரெண்டு எது நடந்தாலும் இறந்துருவாங்க இல்லை மென்டல் ஆகிடுவாங்க. நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ப்ரேயர் தான், ஆம்புலன்ஸில் போகிறேன். உங்களுக்கே தெரியல ஆம்புலன்ஸ் எப்படி இருக்குன்னு. ராமச்சந்திரால போகக்கூடாது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ், பட் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு அருள் புரிஞ்சாங்கம்மா. ரொம்ப உருக்கமாக ப்ரேயர் பண்ணேன், மாதாவே உன்னோட பிள்ளை நீங்கள் காப்பாற்றணும், நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு காலத்தை வேணுது உங்களுக்கு புகழை பரப்பணும் அப்படின்றத. அவங்களுடைய புகழை பரப்புறதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணல, சபிக்கலை, சந்தோஷப்பட்டேன். என்ன ஒரு ஆளாக உருவாக்கியிருக்காங்க அவருடைய புகழை பரப்புறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஊரில் சாட்சின்னு சொன்னது முதல் ஆள் நான் தான். ஓகே, அப்போ வந்து உங்களுக்குமே ரொம்ப பெரிய மகிமையை பண்ணியிருக்காங்க மாதா. குழந்தையிலேருந்து பார்க்குறேன்ல அம்மாவை நான், மாதாவை நேராக பார்க்கும்போது சர்ச்சில் மாதாவுடைய இது தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவருடைய பிள்ளைய நமக்கு தெரியும் இல்லையா. அம்மா தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே நமக்கு, அடுத்தது நம்ம ஏசு. நான் எவ்வளோ உருக்கமாக இருந்தனோ வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு சாட்சியமாக அதுதான் தெரியுது. வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சியோடு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த தேரோட்டம் போயிட்டுருக்கு, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வருஷமும் நீங்கள் வரணும். ரொம்ப நன்றிம்மா. என் பொண்ணும் சாட்சி சொல்லிட்டேன், என் பாப்பாவுக்கும் சாட்சி சொல்லிட்டேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் சாட்சி சொல்லிட்டேன்.